தெய்வமாக குல தெய்வமாக கொண்டு வணங்கி வருகின்றோம். அப்படிப்பட்ட இந்த பக்தர்களை தாய்க்கு
தலைமகளாக இருக்கும். அந்த தலைமகள் வயிற்றிலே பிறந்தது வேண்டிய வரமதை கொடுக்க வேண்டும் என்றால்
என்றால் நரபலி கொடுக்க வேண்டுமாம். தாய்க்கு தலைமகளாக இருக்க வேண்டும். அவளுடைய வயிற்றிலே பிறந்த குழந்தை தலைச்சம் வயது, அதுவும் 6 வயது நிரம்பிய ஒரு ஆண் குழந்தை கொண்டு வந்து பலி கொடுத்தால்தான் எனக்கு வேண்டிய வரங்களை கொடுப்பலாம். அப்படி என்றால் பலியை கொடுக்க வேண்டும் என்று இந்த உலகம் முழுவதுமே தேடி அலைந்தேன். பலிக்கு தகுதியானவன் கிடைக்கவே இல்லை. முழு நாட்டில் தலைச்ச பிள்ளை 6 வயது நிரம்பிய குழந்தை இல்லையா? கிடையாதே. உலகம் முழுவதும் சுற்றி சுற்றி பார்த்து விட்டார். தற்போது பலி கொடுக்க என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆமா, அந்த தலைச்ச பிள்ளை பலி கொடுக்க வேண்டும் என்றால் ஏன் இந்த உலகமால் முழுவதும் தேடி அந்த நரபலி கிடைக்கவில்லை? கரத்தில் வைத்துக் கொண்டு நீக்கு அசுரர்களுக்கு 60 என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். வெண்ணையை கையில வச்சுக்கணும் நெய்யை அலையிறாங்க. இந்த சூட்சம வார்த்தையின் விளக்கம் என்னவென்று எனக்கு புரியவில்லை. புரியவில்லை. அந்த நரபலி இட வேண்டும் பிள்ளை, அந்த பிள்ளை உன் மகன் இருக்கின்றான். இருப்பவன் ஒரே மகன், ஒப்பற்ற மகன். எனக்கு பிறகு இந்த நிகண்டாபுரை கோட்டை ஆள பிறந்தவன் பலி கொடுத்து சொல்றிய அன்றே உழைத்தவன் என்னுடைய தம்பி யமகண்டன். அண்ணா, நாரதன் கலகக்காரன், அவன் ஓடி வந்தால் நம் இருவருக்கும் கலகத்தினை மூட்டி பிரித்து விடுவான் என்று. ஆனா கடைசியில என் பிள்ளைய கொள்றதுக்கு வந்தவன் ஆயிடுச்சேடா. ஒரு நூலின் மார்க்கமா போறி, அப்படியே அந்த நூல் வந்து சாக கூடாது. நீ உரைக்கும் வார்த்தையின் அர்த்தங்கள் புரியாமல் பேசிவிட்டேன். என்னை மன்னிக்க வேண்டும். ஆனால் வரன் பெறும் இந்த தருணத்தை நழுவவிட்டால் மறுபடியும் வரத்தை பெற முடியாது. தேவர்களை பழி வாங்க முடியாது. என்னை பார்த்து நகைத்த தேவர்களை பழி வாங்க வேண்டும் என்றால் தற்போது நான் வரம் பெற்றியாக வேண்டும். நாரதா, நீ உரைத்த வார்த்தை என்னுடைய செவியில் ஏறிவிட்டது. ஆகையால் தற்போது சென்று மகன் என்ற பாசம் இல்லாமல் மகனையே பலி கொடுத்து அன்னை ஆதிவர சக்தி இடத்திலே வேண்டிய வரம் அதை பெற்று பிறகு வந்து உங்களை சந்திக்கிறேன். புறப்படுகிறேன். புள்ள கொடுத்துக்கு நம்ம தான் இருக்கிறோமே. நாரதர் ஓடி வந்து உரைத்த பிரகாரமே என்னுடைய மகன் என்றும் பாராமல் வழி கொடுத்தால் தான் வரத்தை பெற முடியும், தேவர்களை அடிமையாக்க முடியும். ஆகையால் தற்போது சென்று மகனை பார்க்கின்றேன், வழியை கொடுக்கின்றேன், வேண்டிய வரம் அதை பெறுகின்ற வடிவா. ஆனால் இன்று தான் சரியான கலகத்தை செய்து முடித்து விட்டேன். வார்த்தை கேட்டு புறப்படுகிறார். பெற்ற பிள்ளையை பலி கொடுப்பதற்காக அங்கு என்ன நடக்கிறது என்று அதையே நான் பின்னர் சந்திக்க வேண்டும் அல்லவா? நமோ நாராயணம், நாராயணம்.